எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றல இன்னைக்கு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் அதோட இரண்டாம் பாகம் வீடியோவை பார்ப்போம். முதல் பாகத்தோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கோவிலை கட்டினவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1146 1172. போன வீடியோவில் இந்த கோவிலில் உள்ள இசைப்படிக்கட்டுகள் அப்புறம் அந்த பில்லர் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு கோவில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குன்றதையும் அதில் சொல்லிடலாம். மன்னர் காலத்தில் கோவிலோட முதல் பணி இறைவனை வந்து வணங்குதல் இருந்தாலும் அதோட இரண்டாம் பணின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த உணவு தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்கான இடமா தான் பெரும்பாலான கோவில்கள் இருந்திருக்கு. கோவிலோட சுற்றுச்சூரை ஒட்டி இருக்கிற இந்த மண்டபம் மாதிரி இருக்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த தரையை விட ஒரு 5 அடி 6 அடி உயரமாக இருக்குது. இது பெரும்பாலும் வந்து உணவு தானியங்களை இங்கே வச்சுருவாங்க. வெள்ள காலத்தில் அதிகமாக வெள்ளங்கள் வரும், அப்போ காவிரி ஆறுலாம் கரை புரண்டு ஓடும். அதனால் அந்த வெள்ள காலத்தில் உணவுகளை சேமிக்கிறது தான் இந்த முதன்மை பணி. இதுக்கு கோவிலோட தரைப்பகுதியிலேருந்த அந்த 3 அடி உள்ள அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து சிலையால் நிரப்பியிருக்காங்க. அந்த சிலையெல்லாம் ஒன்று ஒரு செய்தி சொல்லும். அந்த கால மக்களோட வாழ்க்கை முறை, அப்போது இருந்த புராணங்கள், இதிகாசங்கள், அந்த காட்சிகள், அப்புறம் போர் செய்கிற பயிற்சி, நடனம் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய மக்களோட வாழ்வியல் மற்றும் புராணங்கள் எல்லாமே கலந்துருக்கும். அதில் கோவிலோட தரைப்பகுதியிலேருந்த விமானத்தோட உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கலங்களை இதில் காட்டியிருப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த மற்ற எந்த கோவிலோடையும் இது ரொம்பவே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த சேதப்பட்ட இருக்க சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நடந்த படையெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன சிலைகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய சிலைகள் நிறையவே வந்து சேதப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணும்போது அவங்களே அதை சரி பண்ணிட்டாங்க. இந்த கோவிலை கட்டின இரண்டாம் ராஜராஜ சோழன் அவரோட காலத்தில் தான் முதல் முதல்ல காவிரி பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்குது. இதுக்கான ஆதாரம் வந்து ராஜராஜ சோழனுலா அப்படின்ற பாடல்ல கிடைக்குது. அந்த பாடல பார்த்துருவோம். சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழிவிட்ட வாழ்கான வாரியர். இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரியை வந்து இப்போ இருக்க குடகு அவள மேலை சாளுக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த பகுதி, அங்க உள்ள மன்னர் வந்து என்ன பண்றாங்கன்னா காவிரி வந்து சோழ நாட்டுக்கு போகுது, அதோட வளத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடை காலத்துல அதுல போற தண்ணியை வந்து அணை கட்டி வேற பகுதிக்கு திருப்பி விடுறாரு. சோழ நாட்டுக்கு ஒரே நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காவிரி ஆறு தான். அதை தடுத்த உடனே இங்கே வறட்சி ஏற்படுறதால ஒரு பெரும் படை திரட்டி வந்து அந்த மன்னரையும் வென்று அங்கே உள்ள அணையும் உடைச்சி காவிரியை விடுவிக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நிறைய சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்குது. இது வந்து ஐயனார் சிலை உட்காந்துருக்க அந்த பொசிஷன் வச்சு சொல்லலாம். இது எல்லாமே உயர்தரமான கிரானிகற்களில் செஞ்ச சிலைகள். இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் மற்றும் சென்னை அருங்காட்சியகம் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். முன்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பாதுகாப்பு இல்லை தான், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கும்பகோணத்தில் தான் சிலை பாதுகாப்பு மையமே இருக்குது. அதனால் அந்த சிலைகள்லாம் திரும்ப இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே ஒரு அருங்காட்சியகம் வைக்கும்போது நம்ம ஊர் மக்கள் வந்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பில்லர்ஸ்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நுணுக்கம் வந்து இந்த மைக்ரோ காவிங்ஸ் எந்த ஒரு கோவிலுமே இருக்காது. இனி வரவங்க கூட இதுக்கு சமமாக வந்து ஒரு கோவிலை வந்து அமைச்சிடக்கூடாதுன்றதுக்காக செஞ்ச மாதிரி இருக்கு. அதே போல் இங்கே வர நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் வந்து கோவிலுக்குள்ளே தண்ணி நிற்கிற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சரியாக பார்க்கல அப்படின்னு. அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த கோவிலோட அமைப்பே வந்து தண்ணி நிற்கணும் அப்படின்றதுக்காகவே அது மாதிரி கட்டியிருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாமரைக்குளம், இந்த பிரகாரம் வந்து ஒரு தாமரைக்குளம், அதுக்கு நடுவில் அந்த கோவில் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரானைட் கற்களில் உள்ளது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த கிரானைட் கற்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கலைகளின் சொர்க்கபுரியாக இந்த கோவில் இருந்ததா ஒட்டகூத்தர் அப்படின்ற புலவர் பாடியிருக்காரு. இந்த ஜன்னல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நம்ம மரத்தில் இல்லை இரும்புலலாம் ஜன்னல் பார்த்துருப்போம், கல்லுலேயே அவங்க வந்து ஜன்னல் செஞ்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து பாருங்கள். அப்போது ஒரு சின்ன இடத்துல கூட மரமோ இரும்போ எந்த பொருளுமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருந்திருக்காங்க. மொத்த கோவிலும் 100% கிரானைட் கற்களால் மட்டுமே அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணையும் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், அவ்வளவு அதில் டிசைன் இருக்குது. ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வர இந்த கோவில் தான் சாம்பிளாக இருக்குது. கோவிலோட கோபுரம் அதாவது விமானம் வந்து மொத்தம் 80 அடி, அதோட உயரம் 5 நிலைமாடங்கள் வச்சு கட்டியிருக்காங்க. நாயன்மார்களை பற்றி இந்த கோவிலில் நிறைய இடத்துல வரைஞ்சிருக்காங்க. தரைக்கு ரொம்ப கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலைகள் எல்லாம் ஒன்றும் அந்த காலத்து மக்களோட வாழ்வியலை சொல்லியிருக்கோம். இதை உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு வரலாம்.
நமக்கு நேரம் அவ்வளோ கிடையாது, அதனால் கொஞ்சம் வேகமாக வந்துடுறோம். தனித்தனியாக ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ எடுத்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு வருத்தமான செய்தி என்னென்னா, இந்த கோவிலுக்கு வர்றவங்க இங்கே இருக்கிற அந்த ஓவியங்களில் அவங்களோட பெயர்லாம் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இது ரொம்ப தப்பு. பல வருஷங்களுக்கு முன்னாடி வரைஞ்ச அந்த ஓவியங்கள்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த சிலைகள்லாம் பாருங்கள், யாழி ரெண்டு வந்து சண்டை போடுற காட்சி, அதுக்கப்புறம் ஒரு கோவில், அதில் நிற்கிற குளத்தில் ஒரு கடவுள் சிலை, இது வந்து வீரர்கள் வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க அந்த காட்சி. இந்த மாதிரி கோவில் ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காட்சியை வந்து சிற்பமாகியிருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஜன்னல் தான், முன்னாடி உள்பக்கத்துலேருந்து பார்த்தோம், இப்போ வெளிப்பக்கத்தில் மொத்தம் வந்து 5 ஜன்னல் இருக்கீங்க. 5 வேற ஒரு டிசைனில் அமைச்சிருக்காங்க, அத்தனையும் கல்லாலே செஞ்ச ஜன்னல்கள். இங்கே கீழே சிலைகள் உள்ள காட்சியெலாம் பாருங்கள், ஒரு பெண் வந்து குழந்தையை வச்சு விளையாடுறாங்க, ஒரு புலியை வந்து 2 வீரர்கள் வந்து வீழ்த்துறாங்க, அடுத்து நடனம் ஆடுற சிலை, அதுக்கப்புறம் ராமாயண காட்சி, வாலியும் அனுமாரும் வந்து சண்டை போடுற அந்த காட்சி, இது வந்து நடனம் ஆடுறாங்க. இப்படியே ஒவ்வொரு சிலையும் பார்த்துட்டே வரும்போது அந்த காலத்து மக்களோட வாழ்க்கை முறை நிறைய தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான சிலைகள் வந்து எளிய மக்களோட வாழ்க்கையை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அவங்க நினச்சிருந்தா ஒரு அரசர் எப்படி இருந்திருப்பார், அவங்களோட குடும்பங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்றது சிலையாக வடிச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் எளிமையாக தயிர் கடையிற ஒரு பெண், அவர் பூஜை செய்கிற ஒரு முனிவர், 2 பெண்கள் வந்து சண்டை போடுறது, குடுமையை பிடிச்சிட்டு சண்டை போடுறது, அதெல்லாம் கூட அவங்க சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேணிகள்லாம் இந்த அமைப்பில் தான் இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய கேணிகள்லாம் இருக்காது, எல்லாம் ஒரு விட்டமே ஒரு 6 அவ்வளோதான் அதிகபட்சம் வச்சுருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் பம்பு மோட்டார் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கேணிகளில் மட்டும்தான் குடிநீருக்கும் மற்ற உபயோகத்துக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் பயன்படுத்தினாங்க. அதே போல் இந்த கோவில்லாம் கட்டப்பட்ட வருடங்கள் வந்து நாடு ரொம்ப அமைதியாகவே இருந்திருக்கு, சமய மோதல்கள் எதுவும் நடக்கலை, அதே மாதிரி பெரிய போர்களும் எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த 2 ராஜராஜ சோழனோட தந்தை காலம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அமைதியாக இல்லை, நிறைய சமய பூசல்கள்லாம் நடந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட தந்தை வந்து குலோத்துங்க சோழன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க, குலோத்துங்க சோழன் கேரக்டர் தான் நெப்போலியன் எடுத்து பண்ணியிருப்பார். அவர் காலத்தில் வைணவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு சில கொடுமைகள் நடந்ததாகவும், அதில் நிறைய முரண்களும் இருக்குது, அது இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் வைணவர்களோட சுமூகமான ஒரு உறவு அவர் காலகட்டத்தில் இல்லை. அந்த அவப்பெயர்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்ச நம்ம 2 ராஜராஜன் இவரோட காலத்தில் நிறைய வைணவ துண்டு செஞ்சுருக்காரு. இதை அவரோட மெய்கீர்த்தனை அதிலே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, விழுந்த அரி சமயத்தை மீள வேடுத்தனன், அதாவது அரி சமயம் அப்படின்னா வைணவர்கள் அதை மீட்டெடுத்திருக்காரு, அழிவுலேருந்து அதை மீட்டெடுத்திருக்காரு அப்படின்றது அதோட அர்த்தம். இன்னும் சில சிலைகளோட அர்த்தம் பார்ப்போம். இது வந்து யானையில் போர் செய்கிற ஒரு வீரன், கையில் ஒரு வாத்தியம் வச்சுருக்காங்க, அதில் பக்கத்தில் பரதநாட்டியம் ஆடுறாங்க. குதிரையில் போர் செய்கிற வீரர்கள், இதில் 2 விலங்குகள் வந்து சண்டை போட்டுக்குது, இது வந்து நடனம் ஆடுறாங்க, கையில் வந்து வாத்தியங்கள் வச்சுருக்காங்க, கையில் வந்து வில் வச்சுட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இது ஒரு வேறு ஒரு நடனமாக இருக்குது, 4 பேர் சேர்ந்து நடனம் ஆடிட்டுருக்காங்க, 2 விலங்குகள் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி, இது வந்து குடிமி பிடி சண்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பெண்கள் வந்து 2 பேரும் முடியை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. இது வந்து தலைகீழாக நின்று கூட நடனம் ஆடிருக்காங்க, அதை வந்து இதில் குறிக்கிது. இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அந்த காலத்து வாழ்க்கை முறை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் இந்த சிலை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. யானையும் எருதும் வந்து இணைஞ்சு ஒரே சிலையாக இவங்க செஞ்சுருப்பாங்க. முதல் முதல்ல இப்படி ஒரு கற்பனை தோன்றுனதே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டும்போது தான். இதை காப்பி பண்ணி இதுக்கப்புறம் நிறைய கோவிலில் இதே மாதிரி அமைச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திருபுவனம், வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், அப்புறம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கோயில், இப்போது சென்னை மெரினாவில், இந்த மாதிரி நிறைய கோவிலில் இதோட காப்பி வந்து நிறைய இருக்கும். மொத்தத்தில் சிற்பக்கலை வரலாறு இதிலெல்லாம் ஆர்வம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும். கோவில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, கும்பகோணம் வந்துட்டிங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 3 அந்த தொலைவில் தான் இருக்கும். இந்த தாராசுரம் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெய்வ நாயகி அம்மன் கோவில் வந்து தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கே என்ன மாதிரி கட்டிடக்கலை என்ன அமைப்பு இருக்கோ அதே தான் அதுலேயும் இருக்கும். இதோட கொஞ்சம் சின்ன வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இதோட கொஞ்சம் சின்ன அளவில் இருக்கும், அதை ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக இந்த கோவிலை அறிவிச்சிருக்கிறதால நிறைய வெளிநாட்டினர் வந்து இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஊர் மக்கள்
உள்ளூர்காரங்களை தவிர அவ்வளவா வெளியூர்காரங்க வர்றது கிடையாது. கும்பகோணத்துக்கு நவகிரக கோயிலெலாம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலும் நீங்கள் வந்து பார்க்கணும். கோவிலோட லொக்கேஷன் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.